அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1 பாதத்தை உள்ளடக்கிய சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள், கடந்த காலகட்டங்களில் உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தாங்கிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களால் என்ன செய்ய முடியும்? 2024 ஆண்டு தொடங்கிய முதல் நாளிலிருந்தே கண்டக சனியை சுமந்துட்டு இருக்கீங்க. தலைக்கு மேலே ஒரு பாரம் இருக்க மாதிரி இருக்கு. வீட்டில் நிம்மதியாக ஜாலியாக லைஃப் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வீட்டை விட்டு தனியாக பிரித்து தனியாக உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை சந்தோஷங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்போடு செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சுங்கிறது தான் உண்மை. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை அதிகமாக சிம்மராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்ருக்காங்க. இரண்டே விஷயம், 2 இடத்துல கேது, குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான், இப்படி ஒரு லாக் இருந்தால் எந்த சிம்மராசி அன்பர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும்? 3 கிரகங்களுமே பிரச்சனைக்குரிய கிரகங்கள். அவங்க பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்காங்கங்கிறது தான் உண்மை. நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு முள் கிரீடத்தை தலையில் சுமக்கிற மாதிரி இருக்கும். காதலில் சந்தோஷப்பட்டவங்க யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான். அதே காதலை நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடிய முக்கியமான ராசியும் நீங்கள் தான். திருமணம் ஆகலையேன்னு வேதனைப்பட்டவங்களும் சிம்மராசிக்காரங்க தான். திருமணம் ஏண்டா ஆச்சுன்னு வேதனைப்படக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். அப்போது சிம்மராசினாலே டோட்டலாக லைஃப் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கூட ஒரு சிலருக்கு மனசில் வந்திருக்கலாம். அதுவும் சிம்மராசி என்பவர்களுக்கு 2024 தொடங்கினதுலேருந்தே பிரச்சனை, ஒரு சிலருக்கு 2021 பிரச்சனை. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்களுடைய ஜாதகம் ரொம்ப டஃப்பாக கொண்டு போகுதுன்னா 3 விஷயங்கள். 1, தசாபுத்தி. தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. தசாபுத்தி மட்டும் 70% ஒர்க் அவுட் ஆகும், 30% கோச்சாரம். அந்த கோச்சாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தசாபுத்தி கரெக்டாக இருக்கணும் சுயஜாதகத்தில். பூரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க. சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடையது, மகம் நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கான தசா, உங்கள் சுயஜாதகத்தில் யாருக்காவது சனி புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சனி தசா ரொம்ப ரேர். உத்தரம் நட்சத்திரத்தில் கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களுக்கு வேணால் சனி தசா நடக்கலாம். மற்றபடி மகம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெருசாக சனி தசா வராது. சனி புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி ராகு புத்தியோ ராகு தசாவோ நடக்கிறவங்க அடுத்தவங்க கிட்ட எந்த விதமான ரகசியங்களையும் சொல்ல வேண்டாம். என்னை பற்றி நான் அவங்க கிட்ட சொல்கிறேன், நான் நிறைய காசு வச்சுருக்கேன், நான் அந்த விஷயத்துக்கு போகிறேன், இந்த விஷயத்துக்கு போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இந்த மாதிரி பிளானெல்லாம் லைஃப்பில் வச்சுருக்கேன், இப்படியெல்லாம் நீங்கள் லூஸ் டாக் விட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கடந்த காலகட்டங்களில் ஒரு நபரை நம்பி மூலதனம் செஞ்சு ஏமாறந்தவர்கள் சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரங்க வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல வருமானம் இருந்தாலும் மனசு உடைஞ்சு போயிருக்கும். 1000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் 1.5 நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காதவங்க சிம்மராசிக்காரங்க. ஓப்பனாக சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் நிறைய சிம்மராசி அன்பர்கள் நிம்மதியை இழந்து தவிக்கிறாங்க. யார்கிட்ட போய் சொல்லி வருத்தப்படுறதுனே தெரியாது, எல்லாம் கை கேட்டினது வாய் கேட்டலாங்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக போகும், நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காமல் போகுது பாருங்க. இது ஒரு விஷயம்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தும். மனசளவில் துரோகத்தை இழைக்காதவங்க, யார் மனசையும் புண்படுத்தாதவங்க, மனசில் உள்ளதை ஓப்பனாக பேசி அதை அடுத்த நிமிடமே சரியாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மன வலிமை உடையவங்க யாருன்னா சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரர்களுக்கு மன தைரியம் அதிகம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டக சனி காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் ஸ்ரீ வாஞ்சியம் வாஞ்சிநாதர் ஆலயம் சென்று வாங்க, மற்றும் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப நற்பலன்கள் உங்களுக்கு சனி பகவானால் அதிகம் கிடைக்கும், கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுலேயும் 2வது சுற்று கண்டக சனி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட உங்கள் கடை சாவியை வண்டி சாவியை இதையெல்லாம் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வீட்டிலருந்து கிளம்புங்க. 2024 பிற்பாதி டிசம்பர் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி, பூர்வ புண்ணியஸ்தான் உங்கள் ராசி தான். சிம்மராசி அன்பர்களுக்கு
சனி பகவான் கலத்திரஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுக்கிறார். வரும் டிசம்பர் மாதம் வரைக்கும் 2024 இறுதி வரைக்குமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். கலத்திரஸ்தானம் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்ங்கிறது உங்க நண்பர்களை பொறுத்து அமையும்னு சொல்வாங்க இல்லையா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்ங்கிறது உங்க வாழ்க்கை துணையை பொறுத்து, உங்க கணவனோ மனைவியோ அவங்க எப்படிங்கிறத பொறுத்துதான். ஒருவேளை உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கு பிரச்சனைகள் வருது, மன நிம்மதி இல்லை அப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டிய இடம் வீடுதான், அவங்க மனசு விட்டு பேசக்கூடிய இடம் வீடுதான், அவங்க வாழ்க்கையில அவங்க கனவு கோட்டைய துவங்கும் இடம் வீடுதான். அந்த வீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அவங்க பார்ட்னர் கண்டிப்பா நல்லா இருக்கணும். அந்த ஸ்தானத்தையே சனி பகவான் கெடுத்துட்டார். திருமண வாழ்க்கைங்கிற பந்தத்தையே கெடுத்துட்டார் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான். ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் 2024 ஜூலை மாதத்துல சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு நல்லா திருமண அமைப்பு உண்டாகும். பிரச்சனை பண்ணி பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்று சேருவீங்க. உங்க வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும், மன நிம்மதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், உங்க பேச்சுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியால நீங்க எந்த ஒரு செயலிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும்னு சொல்லலாம். பேச்சுல ஒரு திறமை இருக்கும். நீண்ட நாட்களா நீங்க மனசுக்குள்ள போட்டு ஒரு பிரச்சனையை நினைச்சு குமரிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து வெளியில வருவீங்க. வெளிப்படையா சொல்லணும்னா இது உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். உங்க செயல் பாராட்டப்படும், உங்க பேச்சு மற்றவங்களால கவனிக்கப்படும், நீங்க எடுக்கும் சில முடிவுகள், நீங்க எடுக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அடுத்தவங்களுக்கு பாதகம் இல்லாமலும் இருக்கும். கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமண வாழ்க்கை கைகூடி வரும். திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். உங்க வாழ்க்கையில மற்றவங்களுடைய குறுக்கீடு தலையீடு இருக்குன்னா இனிமே பயப்படாதீங்க. அடுத்தவங்களுடைய தலையீடு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையோ பாதிப்போ இருக்காது. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டம் இது. வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டம் இது. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு தனஸ்தானத்தின் மீது பதியுது. சோ குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால உங்க 2, 4, 6 இடங்களுக்கு குரு பார்வை கிடைக்கும். காரணத்தினால குடும்பம் வலுப்பெறும். கலத்திரஸ்தானம் குடும்பஸ்தானம் இரண்டும் ஒரே நேரத்துல வலுப்பெறும். காரணத்தினால நீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இப்ப முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா மீண்டும் ஒன்றிணைய முடியும். முயற்சி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு இருந்தாலும் மன்னிக்க கூடிய பக்குவத்தை உருவாக்கிக்கோங்க சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா நம்ம வெளியில யாருக்கிட்டயோ பணிஞ்சு போயிட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட கோபப்பட்டு என்ன ஆக போகுது, மனம் விட்டு பேசிடுங்க, மனசுல உள்ளதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க, கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றம் இல்லாம கண்டக சனி உங்களை உட்கார வச்சது இல்லையா, ஆபீஸ்க்கே போக முடியாம உடம்பு படுத்துச்சு இல்லையா, உடல் ரீதியான பல பிரச்சனைகளை பல பெண்கள் கடந்த காலகட்டங்கள்ல சந்திச்சிங்க இல்லையா, உங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம் இருந்தது இல்லையா, அதிலிருந்து இப்ப விடுதலை பெறுவீங்க. யாரும் உங்களை அடக்கி ஆள முடியாது, யாரும் உங்க வாழ்க்கையில தலையிட முடியாது. வெற்றி உங்களுக்கு இனிமே சாதகமா இருக்கும். வெற்றியை ஒன்றே குறிக்கோளா நினைச்சு நீங்க செயல்பட முடியும். மன உறுதி அதிகமா இருக்கும். வேலையில் எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் சரி, அது எல்லாமே இப்ப மாறும். வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். குரு சனி கேது 3 கிரகங்களும் சாதகமா இருக்காங்க. ராகுவுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டு பிற்பகுதி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கண்டக சனி அஷ்டமத்துல ராகு 2 கேதுங்கிற விஷயத்த மறந்துட்டு வாழ்க்கைய நல்லா மூவ் பண்ணுங்க, சூப்பரா வாழ்வீங்க. அதுவும் வெளிப்படையா சொல்லணும்னா ஆகஸ்ட் 10 மேல ரொம்ப சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, எந்த தொழிலாவே இருந்தாலும் சரி, ஆவணி மாதத்திலிருந்து தொடங்கி சிறப்பா போயிட்டே இருக்கலாம். நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமா இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு. காலையில எழுந்ததுமே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை பாக்குறீங்களோ இல்லையோ விநாயக பெருமானை பாருங்க. வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத ஒரு திருப்பு முனைய கண்டிப்பா விநாயக பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். நின்ன இடத்துல இருந்தே பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்களை காப்பாத்துவார். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.